ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ் ஸ் சேனல் இன்றைக்கு நம்ம ஃபிஃப்ட்டி இன்ச் இஞ்ச் மோட்டோல செட் எக்ஸ் ப்ரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி ஃபை இன்ச்சு ஐஎன்ஸ் டார் இது ரெண்டு டிவியோட கம்பரிசன் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு டிவியுமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி யூ தான் லாச் பண்ணிக்கிறாங்க அது இல்லாமல் இதுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து வெரி வெரி லோ காஸ்ட் டிவிங்க ஃபிஃப்டி ஃபைவ் இஞ்சில் ரெண்டுத்துக்கும் ஃபீச்சர்ஸும் எல்லாமே வந்துட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு பேஸ்ட் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க இதோடய மற்ற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கின்றது நம்ம வரப்போகிற வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டிவியோட டிஸ்பிளே டெக்னாலஜி பார்த்துலாம் ரெண்டு டிவியுமே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து அல்ட்ராஹி ஃபோர்கே தாங்க த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ இன்டூ டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ பிக்சல் சப்போர்ட் பண்ணணும் அதே சேம் பார்த்தீங்கன்னா ஐசன்ஸும் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ இன்டூ டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ சப்போர்ட் பண்ணும் இதில் ஆண்ட்ராய்ட் வயஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டென் சப்போர்ட் பண்ணும் மோட்ரோலா எக்ஸ் ஜெட் எக்ஸ் ப்ரோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐசன்ஸ் டெர் நோட்டு ஆண்ட்ராய்ட் நைன் தாங்க சப்போர்ட் பண்ணணும் ஸோ இதை கம்பேர் பண்ணது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு வந்து ஆண்ட்ராய்ட் டென் தான் அது வந்து மோட்டோரலாஜெடெக்ஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சர் டெக்னாலஜியில் அல்ட்ரா டெம்மிங் ஆட்டோ டால்பி விஷன் ஹெச்டிஆர் டென் நாய்ஸ் டெடெக்ஷன் அண்ட் ஃபோர் கேப் ஸ்கேலிங் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு மோட்டோரலாஜெடெக்ஸில் கொடுத்துருக்காங்க சேம் ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு ஐசன் ஸ்டோர் நோட்டில் கொடுத்துருக்காங்க பட் ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் கம்மி ஆட்டோ டியூனெக்ஸ் இந்த ஆட்டோ ட்யூனெக்ஸ் பார்த்திங்கன்னா மோட்டரலாவில் ஒரு சூப்பர்மான பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லாமல் கலர் கான்ட்ராஸ்ட்டு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஹை கம்ஃபர்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ரொசஸர்னு பார்க்கும்போது மீடியடெக்ஸ் இ ஏ ஃபிஃப்டி த்ரீ காட்கோர் மாலி ஜி ஃபிஃப்டி காட்கார் ப்ரொசர் யூஸ் பண்ணியிருக்காங்க மோட்ரோவாலா ஜெட்டக்ஸ் ப்ரோவில் அதே வந்து ஐசன்ஸ் டொரென்டோவில் பார்த்தீங்கன்னா மீடியடெக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ கோர் மாலி ஃபோர் செவன்டி எம்பி யூஸ் பண்ணியிருக்காங்க இதோடைய ரெண்டு டிஸ்ப்ளே டெக்னாலஜி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொசஸர்னு பார்த்தா மோட்டோரோலா ஜெடக்ஸ் ப்ரோ தாங்க அட்வான்ஸ்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசன்ஸ் டொரென்டோ கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம் அதே போல் ஓஎஸும் பார்த்தீங்கன்னா மோட்டரில் வந்துட்டு ஆண்ட்ராய்டான்னு கொடுத்துருக்காங்க பட் லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா நைன் கொடுத்துருக்காங்க பிக்சர் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து போத் ஆர் ஈக்குவல் தான் சொல்ல முடியும் எக்ஸப்ட் ஆட்டி டூ நெக்ஸ்ட் தவிர இந்த ரெண்டு டியூமே ரெஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஏட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மோஷன் மூமெண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் பண்ணும்போது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆப் யூஸ் பண்ணும்போதும் சரி ஸோ இந்த ரெண்டு டிவியோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துடலாம் ஸோ மோட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஐசன்ஸில் பார்த்திங்கன்னா ஆறு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஜேபிஎல் ஸ்பீக்கருங்க நெக்ஸ்ட்டு வந்து சவுண்ட் டெக்னாலஜின்னு பார்க்கும்போது டால்பி அட்மஸ் அண்ட் டால் பி ஆடியோ சப்போர்ட் பண்ணும் மோட்டார்ல ஜெடெக்ஸு சேம் சவுண்டு தான் வந்துட்டு நம்ம ஐசன்ஸ் ஒரு நடவும் சப்போர்ட் பண்ணும் அதெல்லாமே ரெண்டுமே சரௌண்ட் சவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்திங்கன்னா ஆர்ம்எஸ்சில் மோட்டரில் வந்து ஃபிஃப்டி வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் அதே ஐசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆட் வாட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் சவுண்ட் மோட் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் மியூசிக் ஸ்போர்ட்ஸ் மூவி இந்த மாதிரி மோட்ஸ் தான் மோட்டர் கொடுத்துருக்காங்க ஐசில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் தியேட்டர் ஸ்போர்ட்ஸ் மோட் மியூசிக் மோட் ஸ்பீச் லேட் நைட் மோட் இது நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க அதர் ஆடியோ ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இதில் வந்து ஆம்பியோர் சவுண்ட் ஆக்சன் செப்பரேட் எஃபெக்ட் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் டால்பியூ அட்மாஸ் டிடிஎஸ் ஸ்டுடியோ சவுண்ட் ஸோ என்ன இருந்தாலும் ஃபிஃப்டி வாட்ஸ் சவுண்ட் என்னும்போது இது எல்லாமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஹைசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் ஸ்பீக்கர் சிக்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறதுனால வாட்ஸை வந்து ஒன் நாட் வாட்ஸு ஸோ சவுண்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைசன்ஸ் டார் அதுதான் டாப்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு டிவியோட கனெக்டிவிட்டி பற்றி பார்த்தலாம் மோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ வந்து த்ரீ சைட் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போர்ட் வந்து டூ சைட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டிஜிட்டல் ஆடியோ போட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் கனெக்டிவிட்டி ஒய்பை வந்து டோல் பேண்ட் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க அதே ஐசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ த்ரீ சைடு யூஎஸ்பி வந்து ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க இதுவும் டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட் பண்ணும் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இதில் இருக்குது பட் மோட்டரோவில் செட் எக்ஸில் கிடையாது ஆர்எஃப் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமன் தான் ஒய்ஃபை வந்து டோல் பேன்மே சப்போர்ட் பண்ணும் ஒன்று வந்து பார்த்திங்கனா டூ பாயிண்ட் ஃபோர் ஜி வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஜி கேட் சப்போர்ட் பண்ணும் ப்ளூடூத் ஃபைவ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் நீங்கள் ரிமோட்டை யூஸ் பண்ணமும் சரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் த்ரோ நீங்கள் ஏதாச்சும் சாங் ப்ளே பண்ணும்போது வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஸ்பீட் கனெக்டிவிட்டி இருக்கும் ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான் பட் இது வின்னர்னு பார்த்தீங்கன்னா ஐசஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா அடிஷ்னலாக ஹெட் ஹெட்ஜாக் கொடுத்துருக்காங்க ரெண்டு டிவியோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரேம் வந்து டூ ஜிபி ரேம் மோட்டோவா ஜெடக்ஸில் பார்த்தீங்கன்னா டூ ஜிபி ரேமு தேர்ட்டி ஜிபி மென்டல் மெமரி கொடுத்துருக்காங்க குரோம் காஸ்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக வந்துட்டு ஆல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைம் வீடியோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஃபாஸ்ட் போட் ஆப்டிமைஸ்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதில் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்து ஆப்டிமைஸ்டாக இது வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐசன்ஸில் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து டூ ஜிபி கொடுத்துருக்காங்க இன்டர்னல் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி தான் கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு மோட்ரோலாம் ஐசன்ஸ் வந்து கம்மி தான் ப்ரோம் காஸ்ட் கொடுத்துருக்குறது ரெண்டுமே காமனாக தான் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு பட் ஐசன்ஸில் பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டிக்கு அல்ட்ரா விவிட் ஹை கான்ட்ரஸ்ட் பேனல் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சூப்பர்பாக பிக்சர் குவாலிட்டி இருக்கும் அது இல்லாமல் காட்டும் வந்து சூப்பர்பாக இருக்கும் எம்இஎம்சி டெக்னாலஜி கொடுத்துருக்குது ஐசன்ஸோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சஸ்ன்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து பிக்சர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அது வந்து மோட்ரோவில் மிஸ்ஸிங் ஸோ அதர் ஃபீச்சஸ்ல பார்த்தீங்கன்னா ரேம்ப் பொறுத்த வரைக்கும் மோட்ரோவில் தான் வின்னர் ஏன்னா ஐசன்ஸ் டொரண்ட்டோவில் சிக்ஸ்டின் ஜிபி இன்டெல் மெமரி தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அல்ட்ரா வீடு ஐ கான்ட்ரஸ் பேனல் கொடுத்துருக்காங்க எம்இஎம்சி வந்து இருக்கிறதுனால ஐசன்ஸ் டொரான்ட்டோ தான் இந்த இடத்துல வின்னராக இருக்காங்க பிகாஸ் எம்ஏஎம்சி டெக்னாலஜி வந்து உங்களுக்கு பிக்சரோ இல்லை வந்து வீடியோஸோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மோட்டோர ஜெட்டக் ப்ரோவோட வெயிட் பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட்ஜி கொடுத்துருக்காங்க வித்வுட் ஸ்டாண்டு அது இல்லாமல் வித் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் டூ கேஜி கொடுத்துருக்காங்க அதே வந்து ஹைசில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டாண்டு டுவல் பாயிண்ட் செவன் கேஜி வித் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் கேஜி ரெண்டு டீமே வந்து நம்ம வால்மௌன் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் பார்த்திங்கனா நீங்கள் டேபிள் வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காமன் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு டிவிலுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் வித் ஹார்ட் கீஸ்ங்க நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும்போது மேக்ஸிமம் ஓடிடி ஆப் எல்லாமே வந்துட்டு இந்த ரிமோட்டில் ஹார்ட் கீஸாகவே கொடுத்துருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸு யூடியூபு பிரைம் வீடியோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்னி ஹாட் ஸ்டார் நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வெனு போய்ட்டெலாம் பார்க்க தேவையில்ல என்னுடைய ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்ததுனால நீங்கள் வந்துட்டு வாய்ஸ் கமெண்ட் த்ரோ நீங்கள் சர்ச்சும் பண்ணிக்கலாம் ஸோ ரிமோட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து சூப்பர் நல்ல காம்பேக்டான ஸ்மார்ட் ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் ஸோ மோட்டரோஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து தேர்ட்டி நைன் ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்காங்க அதே வந்து ஐசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஸோ அது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம டிவியோட ரிவ்யூஸ் எல்லாமே வாரண்ட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டோர் வாலெலாம் ஒன் இயர் தான் கொடுத்துருக்காங்க பட் ஐசன்ஸ் வால் பார்த்து ஐசன்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரோ அண்ட் கன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் தான் ஃபைனலாக சூஸ் பண்ணணும் ஐசன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்பீக்கர் டால்பேட் மாஸ் கொடுத்துருக்காங்க ஜேபிஎல் ஸ்பீக்கரு அதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிஃப்டி வாட்ஸ் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் டூ வாட்ஸு மோட்ரு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் கிடையாது இதே வந்து ஐசன்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா மோட்ரில் ஒன் இயர் கொடுத்துருக்காங்க ஹைசன்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்ரோவில் ஆண்ட்ராய்ட் டென்னோடு வந்திருக்கு அப்கிரேட் வெர்ஷனு அதே வந்து ஹைசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் நைனில் தான் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மோட்ரோவில் தாங்க ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் இதனுடைய ப்ரைஸு உங்களுடைய பட்ஜெட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து அடிஷ்னலாக டொரண்டோ வாங்க போகிறீங்களா இல்லை மோட்டோலா செட்டாக்ஸ் வாங்க போகிறீங்களான்னு ஓகே யாஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே யூஸ் ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்